அண்மை செய்தி. தற்கொலை மரணங்களை குறைக்கும் நோக்கில் தமிழ்நாட்டில் உயிர்கொல்லியான எலிபேஸ்ட் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, தகவலை பதிவு பண்ணலாம். தொடர்பாக மானிய கோரிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மானிய கோரிக்கையை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்து பேசினார். அதில் பல்வேறு அறிவிப்புகளை, மொத்தமாக 136 புதிய அறிவிப்புகளை அவர் வெளியிட்டு பேசியிருக்கிறார். அதில் 114வது அறிவிப்பாக இடம்பெற்றிருப்பது இந்த எலி பேஸ்ட், அதாவது எலிகளை கொள்வதற்காக வைக்கக்கூடிய அந்த பேஸ்ட் வகையிலான அந்த ஒரு உயிர்கொல்லி. அந்த மருந்தை அதிகமாக தற்கொலை செய்யக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த மருந்தை விற்பனை செய்வதற்கு தடையானது விதிப்பதற்கு தொடர்பாக சிறப்பு கவனத்திட்டம் ஒன்று செயல்படுத்த வழிவகை செய்யப்படும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகரித்து வரும் தற்கொலை மரணங்களை குறைப்பதற்கு நோக்கில் தமிழ்நாட்டில் இந்த உயிர்கொல்லியாக இருக்கக்கூடிய எலி பசை, அதாவது அந்த பசை வடிவிலான அந்த எலி மருந்து ஆகியவற்றை விற்பனை செய்வதற்கு தடையானது செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது பெட்டி கடைகள் முதல் அனைத்து கடைகளிலும் எளிய வசதியில் கிடைக்கக்கூடிய அந்த உயிர்கொல்லி மருந்தாக இருக்கக்கூடிய அந்த எலி பசையை விற்பனை செய்ய அரசு தடையானது விதித்திருப்பதையும் இதன் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளானது தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் மொத்தம் 136 அறிவிப்புகளை வெளியிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தகவலுக்கு நன்றி கார்த்தி.